ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலோகதம் கோசாலா. யாராவது ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு பார்க்கதா இருந்தாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அமைக்கிறீங்க. அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம நாட்டு மாடுகள் அதோட ப்ராடக்ட்ஸ்களை பாதுகாக்கிறதுக்காக இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோலோகதாம் கோசாலாலேருந்து கிருஷ்ணதாஸ் பேசுகிறேன். எங்கள்கிட்ட தரமான கீர் மாடுகள் இருக்குது. இப்போ மக்களோட விருப்பத்துக்கு இணங்க இப்போ வந்து லில்லிடி கண்ணுக்குட்டிகளும் கீர்லே உள்ள ப்ரீடு. இது பியூர் ஒயிட்டாக இருக்கும், காதெல்லாம் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி நல்ல மில்கிங் ப்ரீடு இது. லில்லிடி கீர் இனத்தில் லில்லிடிங்கிறதுல உங்களுக்கு கண்ணுக்குட்டிகளும் பசுமாடுகளும் எடுத்துகிட்டு இருந்து வந்திருக்கிறோம். நல்ல சீப்பான ப்ரைஸில், நல்ல தரமான குவாலிட்டியில், நல்ல 8 மாதம் 7 மாதம் 9 மாதம் ப்ரெக்னன்சியில் குட்டி போட்டதும் குட்டி போடுற மாதிரியும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு 10 மாடு எங்கள்கிட்ட இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நல்ல கண்ணுக்குட்டிகள், தரமான கண்ணுக்குட்டிகள் இருக்குது. 1 வயசு 2 வயசு 3 வயசு இதில் கண்ணுக்குட்டிகள் இருக்குது. ரேட்டெல்லாம் உங்களுக்கு சீப்பான ப்ரைஸ். நீங்கள் ரேட்டு பேசும்போது மட்டும் தயவுசெய்து அது விசாரிச்சுக்கிடுங்க, நெட்டில் பார்த்துக்கிடுங்க என்ன விலை இருக்குதுன்னு. மேக்சிமம் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதை பற்றி உள்ள அறிவுகள் இருக்குது, நாலேஜ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இதை மாடுகளை பற்றி எப்போவுமே அந்த எச்எஃப் ஜெர்சி ரேஞ்சிலே தான் பார்க்குறாங்க. இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்லை மற்ற எதுவும் அவங்க யோசிக்க மாட்டேங்காங்க. வாங்க, இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி எந்த மாதிரி ரீதியில் மார்க்கெட்டில் பார்த்து அதை போல் உள்ள குவாலிட்டியில் குவாலிட்டியை பாருங்கள். எப்போவுமே வந்து எல்லோரும் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு கீர் மாடு இருக்குதா, 30-20 ரூபாய்க்கு கண்ணுக்குட்டி இருக்குதான்னு தேடுறாங்க. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி. இன்றைக்கி இந்தியாவிலே வந்து குவாலிட்டி குறைஞ்ச சாமானம் கிடைக்கிறதுக்கு காரணமே, நான் வெளி கண்ட்ரிகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா ஊரில் உள்ள கழிவு வேஸ்ட்டுகள் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறோங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவில் உலகத்திலே உள்ள உயர்தரமான உள்ளதை அவ்வளோத்தையும் வெளியூர்களுக்கு கொடுத்துட்டு கழிவுகளை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது காட்டனாக இருக்கட்டும், என்ன விதமாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து விரும்புகிறது அதே மாதிரி. குழந்தைங்களுக்கா சாக்லேட்டா, 2 ரூபாய்க்கு சாக்லேட்டு காட்பெரிஸ் அது இதுன்னு கேட்குறோம். அதுலெல்லாம் நம்ம குவாலிட்டியாக தான் எதுவுமே நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி வந்து, கீர் கண்ணுக்குட்டி வந்து 2.5-3 லட்சம் வர சேல் பண்ணுறாங்க குஜராத்திலே. அப்போ அந்த மாடு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள மாடுகளாக இருக்குது. இப்போ நம்ம 40-30 ரூபாய்க்கு கேட்டாச்சுன்னா அது கொம்புவே கிராஸ் ப்ரீடாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள இதில் தான் அவங்க நிறைய பேர் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன். நிறைய பேர் மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க, அவங்க நிலமையும் எனக்கு புரியும். ஏன்னா அவங்க ஏன் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வர தெரியாமல் இல்லை, நமக்கு கொடுக்க தெரியாமல் இல்லை. நம்ம டிமாண்டு எப்படி இருக்குதோ அப்படி அவங்க எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. சார் நீங்கள் சொல்ல மாதிரி கிடையாது சார், நான் நல்ல குவாலிட்டி எடுத்துகிட்டு கொடுக்கணும் தான் ஆசைப்படுவேன். இப்போ 15 லிட்டர் 20 லிட்டர் எபோவ் பால் கொடுக்குறது. மக்கள் கேட்குறாங்க 4 லிட்டர் பால் இருந்தாலும் பரவாயில்ல, காது மட்டும் தொங்கணும் கீர் அந்த மாதிரி தாங்கங்கிறாங்க. நான் வந்து இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாட்டு நான் பேசுகிறேன் இது. அதனால் சொல்லி நீங்கள் நல்ல குவாலிட்டியில் எடுங்க, யார்ட்டையாவது எடுங்க, பார்த்து எடுங்க. நம்பர் 1 குவாலிட்டியில் எடுத்தாச்சுன்னா நம்பர் 1 குவாலிட்டியில் உங்களுக்கு காலக்கண்ணும் கிடைக்கும், நம்பர் 1 குவாலிட்டியில் பொட்டக்கண்ணுக்கும் கிடைக்கும், பசுங்கண்ணும் கிடைக்கும். அதுகளை நம்ம டெவலப் பண்ணியாச்சுன்னா நம்ம அந்த பால் வர்க்கத்தை டெவலப் பண்ணலாம். இல்லை கை நிறைய வேஸ்ட்டுகளை வாங்கி பிரயோஜனம் கிடையாது. நல்ல இதில் ஒரு டைமண்ட் இருந்தால் போதும், அது வச்சு நீங்கள் காணிக்கலாம். இது என்னோடய காஃப், என்னோடய கவுன்னு ஒரு ப்ரெஸ்டீஜாக நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஹைப்ரிடு, சூப்பர் நேஃபியர், ரெட் நேஃபியர் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை போல் ஒரு நீங்கள் நிறைய வாங்க வேண்டாம். அதெல்லாம் என்கிட்ட நான் வந்து அது பிஸ்னஸ் மோட்டிவில் சொல்லலை. ஒரு 500 பீஸ் வாங்கிட்டு போங்க, ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் போடுங்க, அதை டெவலப் பண்ணுங்கள். 3-4 மாதம் அதை எடுத்து நீங்கள் கல்டிவேட் பண்ணி 2-3 ஏக்கர் இல்லை. அதே மாதிரி விபூதி, அகர்பத்தி, தூப்பத்தி, சோப்பு, பினாயில், நிறைய ப்ராடக்ட்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மெதுவாக உங்கள் ஊர் லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணி அதை கொடுங்க. கொடுத்தாச்சுன்னா அதை யூஸ் பண்ண அவங்களுக்கு முன்னாலெல்லாம் விபூதியெல்லாம் வாயில் போடுவோம், கோயிலில் போயிட்டு பூசிக்கிட்டு வாயில் போட்டுட்டு வருவோம். இப்போல்லாம் வாயில் போட்டால் அவ்வளோதான் செட்டே போயிடுவோம். அந்த மாதிரி இருக்குது, போடுறதுக்கும் மனசு வராது, நெத்தியெல்லாம் கருப்படிக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியில் செய்து கொடுங்க, ஊருக்கு குறைஞ்ச விலையில் கொடுங்க. அது அதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஆயிரக்கணக்கான மெக்னீசியம், கால்சியம், இந்த நிறைய தாதுப்புகள் அதில் இருக்குது. நம்ம உடம்புக்கும் நல்லது கிடைக்குது. மாடுகளையும் அதே மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கிரேசிங் பண்ணுங்கள், குறைஞ்ச ஓப்பன் ஏரியாவில் வைங்க. நாங்கள்லாம் 50 மாட்டுக்கு மேலே ஒரே ஒரு லேபரை வச்சு ஓப்பனாக தண்ணி வச்சு ஓப்பனில் இது வச்சு அது ரெஸ்ட் எடுத்து வைக்கிறோம். முடிஞ்சளவு நாங்கள் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சளவு ஆகாரம் கொடுக்குறோம். பார்ப்போம் எவ்வளவு டெவலப் ஆகுதோ அவ்வளோ பண்ணுவோம். எங்கள்கிட்ட வந்து பாருங்கள், எங்கள் கோசாலா ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சந்தோஷமாக ஆரோக்கியமாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், பார்த்து பிடிச்சவங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. இது போக யாருக்காவது லோடாட்டு வேணும், எனக்கு 1 லோடு 8 மாடு வேணும், 10 மாடு வேணும்னா நாங்கள் டைரெக்டாகவே உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவோம். குஜராத்திலே போய் எடுங்க, டைரெக்டாகவே கொடுக்குறோம். ஒரு மாட்டுக்கு 2000 ரூபா கேட்பாங்க அவங்க.
கொடுத்து அவங்க கூட இருந்து பார்த்து எடுத்துட்டு வாங்க. இல்லை ஒரு மாடு ரெண்டு மாடுனா அது முடியாது, எங்கள்கிட்ட வந்து எடுங்க. மற்றபடி எந்த விதமான இதை பற்றி அறிவுகளோ அறிவு நாலேஜுகளோ எங்களுக்கு தெரிஞ்சதை தெரியாட்டால் வேற யாட்டாவது கேட்டாது உங்களுக்கு சொல்லுவோம், அதை செய்யுங்க, அதை வளங்க. இல்லை உங்கள் ஊர் இண்டிஜினியஸ் ப்ரீடு இருக்குது, லோக்கல் ப்ரீடு இருக்குது, அதை கூட நீங்கள் பொசுங்கன்னுகளையும் காளைகளையும் எந்த மாட்டுக்கு திமில் இருக்குதோ அதை வளங்க, அதோட பாலை குடிங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏதாவது நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க, அந்தளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. வாங்க எங்களோட நம்பர் கேட்டுக்கிடுங்க, 9492849857. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9492849857. ஒன் மோர் நம்பர், 8332947241 8332947241. வாங்க, சின்ன கன்னுக்குட்டியாக இருக்குது, அழகான கன்னுக்குட்டிகளாக இருக்குது, அதை வழங்க பெரிய லெவலில் நல்ல மில்கிங் ப்ரீடுகளாக கிடைக்கும். கன்னுக்குட்டி வேணாலும் எடுங்க, கவு வேணாலும் எடுங்க, ப்ரெக்னென்ட் கவு வேணாலும் எடுங்க, பெரிய கவுகளாக வேணாலும் எடுங்க. உங்களுக்கு கன்னுக்குட்டிகள் 25-30 ரூபா ரேஞ்சில் இருக்குது, பெரிய கவுகள் வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, மீடியம் 2-3 மாதம் சென்னையில் உள்ளது 50-60 ரூபா ரேஞ்சில் இருக்குது. வந்து பார்த்து நம்பர் 1 குவாலிட்டிகளில் இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக காப்பரியாக இருக்குது, லிலிடியாக இருக்குது, பார்த்து எடுத்துக்கிடுங்க. ஜெய் கோமாதா.